இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வார்த்தைக்கான, கடவுளின் வார்த்தைக்கான பஞ்சம் வந்துவிட்டது. கடவுளின் வார்த்தைக்கான பஞ்சம் வருகிற காலம் சமீபத்தில் இருக்க, கடவுளுடைய வார்த்தைக்கான பஞ்சம் இப்போது நிலவி கொண்டிருக்கிற ஒரு அபாயகரமான சூழலை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமாகலே, இன்னும் கொஞ்சம் வருடத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆண்டவர் சொன்னபடியே வார்த்தைக்கான பஞ்சம் வரத்தான் போகிறது. ஆமோஸ் 8:11 வாசிக்கின்ற பொழுது, இதோ நாட்கள் வரப்போகிறது, இதோ நாட்கள் வரப்போகிறது, அப்பொழுது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவுக்கான பஞ்சம் அல்ல, நீருக்கான பஞ்சம் அல்ல, ஆண்டவர் வார்த்தை கிடைக்காமல் போவதற்கான பஞ்சம் என்று சொல்லுகிறார். உணவுக்கான பஞ்சத்தை நான் அனுப்பவில்லை, நீருக்கான பஞ்சத்தை அனுப்பவில்லை, என்னுடைய வார்த்தைகளுக்கான பஞ்சத்தை நான் அனுப்பப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆமோஸ் 8:11 வாசிக்கும். அது இன்னும் 1 வருடம், 2 வருடம், 5 வருடங்கள், இன்னும் 10 வருடங்கள் நடைபெறக்கூடிய ஒன்று. ஏனென்றால் இப்போ 1, 2 வருடத்திலேயோ, 3 வருடத்திலேயோ, நாளைக்கோ எப்பயோ இயேசு கிறிஸ்து திடீரென்று மணவாளனாய் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மேகங்கள் மீது அவர் மணவாளனாய் வருகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கின்ற பொழுது, மாட்சிமையோடு மகிமையோடு ஆரவாரத்தோடு எக்கால துணி முழங்க அவர் இறங்கி வருகின்ற பொழுது, யாரெல்லாம் கடவுளுக்குள் பரிசுத்தமாய் இறந்தார்களோ மரித்தார்களோ அவர்கள் எக்கால துணியின் சத்தத்தை கேட்டு எழும்பி மேலே போயிடுவாங்க. அவர் வருகின்ற பொழுது யாரெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ, தங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் அனலாய் அக்னியாய் எழுப்புதல் உணர்வோடு அந்த அனுபவத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, இனிமே மற்றவங்க அவர் எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த கிறிஸ்தின் ஆட்சியை ஆரம்பித்து விடும். அப்பொழுது அந்த கிறிஸ்தின் ஆட்சியில் கைவிடப்பட்டவர்கள்லாம் வந்து வாழ வேண்டும், நான் கிறிஸ்து தான் உண்மையான கடவுள், அவர் தான் மெசியா, அவர் தான் தெய்வம், அவருக்காக வாழ வேண்டும் ஒரு வாஞ்சியோடு இருப்பார்கள். ஐயோ, அந்த பாக்கியத்தை இழந்துட்டோமே, அவர்கிட்ட மேலே போயிருக்கலாமே, அந்த பாக்கியத்தை இழந்துட்டோமே, அவர் தான் உண்மை கடவுள் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு அதற்காக வாழ இருப்பார்கள். ஆனால் என்னன்னாக்கா, அவர்கள் வாழ்வதற்கான வல்லமை கொடுக்கக்கூடிய வார்த்தை இல்லாமல் போகும். வார்த்தையை உண்மையிலே அறிவித்தவர்கள்லாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வார்த்தையை உண்மையிலே அறிவித்துக் கொண்டிருப்போம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்படின்னாலே வார்த்தையை அறிவிப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்க்கணும் லூகாஸ் நற்செய்தி, இதைதான் லூகாஸ் நற்செய்தி 17:37 வாசிக்கிறோம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஒரு பாலைவனத்தில் எங்கேயாவது ஒரு மிருகத்தினுடைய பிணமோ பறவையின் பிணமோ இருக்க, ஒரு மிருகத்தினுடைய பிணம் எங்கேயாவது இருக்க முடிச்சுன்னால் அந்த கழுகெல்லாம் எல்லாம் கூடி வந்து அந்த பிணத்தை கொத்தி தின்னுவான். பிணம் எங்கேயோ கழுகு அங்கே. அப்போ எங்கேயாவது யாராவது நற்செய்தி அறிவிச்சா, இறைவார்த்தையை சொன்னோம்னா மீட்பு பெறும்படியாக அந்த மக்கள்லாம் அங்கே ஓடுவாங்க. அப்போ அன்னைக்கு யார் கொடுப்பா நற்செய்தினாக்கா, இஸ்ராயல் மக்களுடைய கண்கள் திறக்கப்படும். இதுவரை மெசியா, இயேசு மெசியா இல்லை என, அவர் மெசியா இல்லை, மெசியா இரு இனிமே தான் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு அவர்கள் அப்பொழுதுதான் உணர்வார்கள், கண்கள் திறக்கப்பட்டு அவரை பார்ப்பார்கள். அப்போ ஐயோ, இவரையெல்லாம் நம் முன்னோர்கள் சிலுவையில் அறிந்து கொண்டார்கள் சொல்லி இவர் தான் மெசியா என்பதை அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க, அவர்கள் நற்செய்தி அறிவிக்க, இவ்வளோடு இருக்கிற மக்கள் 3% இருக்கிறாங்க, 300 கோடி மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், அவங்க உலகம் ஃபுல்லாக கிளம்பி போவாங்க. அப்போ எங்கேயாவது நச்சதை அறிவித்து அந்த மக்கள் அந்த நச்சதை தாகத்தோடு கேட்டு வாழ்வதற்காக ஓடுவார்கள். பிணம் இங்கேயோ கழுகள் அங்கே கூடும். இது வார்த்தைக்கான பஞ்சம் அன்றைய வருகின்ற நாட்கள் நடைபெறக்கூடிய ஒன்று. ஆனால் அதே வார்த்தைக்கான பஞ்சத்தை நாமே உருவாக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறோம். எப்படி என்றால், இப்போ நமக்கு அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, எண்ணெய் இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும், எல்லாம் இருக்குது, நம்ம என்ன செய்யணும், ஆக்கி சாப்பிடணும். எல்லாம் இருந்து நம்ம பாட்டு ஒன்றுமே ஆக்காமல் வந்து சாப்பிடாம இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினியாக இருக்கிறோம். அப்போ என்ன பஞ்சமா, இருக்கிறது இருக்கிறதை பயன்படுத்தாமல் சோம்பேறித்தனமாக நாம் இருப்போம்னு சொல்லி சொன்னோம் நினச்சுன்னா அதற்கு பெயர் பஞ்சம் இல்லை. ஆனால் வந்து என்னங்க, அவங்களே ஒரு பஞ்சத்தை உருவாக்கிக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் அதை சமைத்து உண்ணாதபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்வது போல பட்டினியாக கிடந்து எங்களுக்கு சுற்றியில் பஞ்சம் இருப்பது போல சூழலை உருவாக்கி கொள்வார்கள். அதே போல புரியமானே கடவுளுடைய வார்த்தை இந்த நாட்டில் சூழ்ந்து வருகிறது. பலவந்தமாக கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. எல்லா நிலைகளிலும், எல்லா சபைகளும், எல்லா திருச்சபைகளும், எல்லா ஆலயங்களிலும், எல்லா ஊழியர்கள், குருக்கள், கணிகளும், எல்லா நிலைகளிலும், எல்லா இனத்தாரும் இன்னைக்கு வந்து நச்சரியை போதிக்க அளவுக்கு நச்சரி வேகமாய் மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. ஆனாலும் நச்சரியை கேட்குறோம் பார்த்தீங்களா, கேட்குற நச்சரி, கேட்குற சுவிசேஷம், கேட்குற வார்த்தையின்படி நாம் வாழவில்லை என்று சொன்னால் நமக்குத்தானே பஞ்சத்தை நாம் உருவாக்கிக்கிறோம். எப்படி எல்லா உணவு சமைப்பிற்கான உணவுப் பொருட்கள்லாம் இருந்து சமைக்காமல் உண்ணாமல் இருப்போமோ, அதே போல எல்லா வார்த்தையும் கிடைச்சி கேட்டுட்டு அதன்படி வாழ வேண்டிய சொன்னால் வார்த்தைக்கான பஞ்சத்தை நாம் நமக்குள்ளே உருவாக்கி கொள்கிறோம் என்று தான் அர்த்தம்.
ஆம் பிரியமானவர்களே, நாம் வாசிக்கிறோம் லூக்காஸ் நச்சிரி 6 27-28 வாசிக்கிறோம், உங்கள் பகைவர்களுக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஜெபம் செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறார்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் சபிக்கிறார்கள் ஆசிக்கிறீர்கள், இதை செய்யணும். இதை செய்யலைனாக்கா வார்த்தையை கேட்குறோம், இந்த வார்த்தையை கேட்டு செய்வலைன்னு சொன்னால் வார்த்தைக்கான பஞ்சத்தை நாமே உருவாக்கி கொள்கிறோம். இரண்டாவது பார்க்குறோம், பெரிய மகளே, எபேசியர் 4:32 வாசிக்கின்ற பொழுது, கடவுள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவர் ஒருவருடைய பாவங்களை மன்னிங்கள். நாம் ஒருவரின் ஒருவருடைய பாவங்களை மன்னியாது இருப்போம் என்று சொன்னால் வார்த்தைக்கான பஞ்சத்தை நாம் உருவாக்குகிறோம் என்று அர்த்தம். 1 Thessalonians 5:15 வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்யுங்கள், எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள். ஏன்னா ஆட கடவுள்கிட்ட நம்ம நன்மை பெற்றிருக்கோம், அப்போ மற்றவங்க நம்ம நன்மை செய்யணும். ஒருவருக்கொருவர் நன்மை செய்யுங்கள், மற்ற எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள் என்று இயேசு பெருமான் சொன்னார். அப்போ நம்ம நன்மை செய்ய தெரிந்திருந்தோம், நன்மை செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் வார்த்தைக்கான பஞ்சத்தை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் என்று தான் அர்த்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக கலாத்தியர் 6:2 வாசிக்கிறோம், நீங்கள் ஒருவர் ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம திராணிக்கு நம்ம இன்னொருத்தர் இருப்பார், நம்ம இருப்போம், ஆனால் வந்து அவரால் சுமக்க முடியல, ஆனால் அவர் சுமையை சேர்த்து நம்மளால் சுமக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம ஒரு திராணி இருக்குது, அவருக்கு திராணி இல்லை, நமக்கு வல்லம் இருக்குது, அவருக்கு வல்லம் இல்லை, இது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ என்ன சொன்னேன், இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது ஆவியிலேயோ ஆத்மத்திலேயோ சரீரத்திலேயோ உலகத்திலேயோ உடலோ ஏதோ நிலையில் சுமைகள் இருக்க முடிச்சுன்னா ஒருவர் ஒருவரின் சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கலாத்தியர் வழியாக ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒருவருடைய சுமைகள் ஒருவருடைய சுமைகளை தாங்காமல் போனால் நம்ம என்ன சொன்னால் வார்த்தையை கேட்கல. அப்போ என்ன நம்ம வாழ்க்கையில் உருவாக்கிறோம், நாமே வார்த்தைக்கான பஞ்சத்தை உருவாக்கி கொள்கிறோம். இதை இயேசு கிறிஸ்துக்கள் புரியமார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா 9:23 வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். சிலுவை என்பது என்ன? என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்வது சிலுவை. துன்பமோ வியாகுளமோ கலாமணியோ நெருக்கடியோ பசியோ அவமானமோ நிந்தையோ கேடோ சண்டோ சச்சரவோ கண்ணீரோ கவலையோ எது வந்தாலும் முணுமுணுக்காதபடி முறுமுறுக்காதபடி இந்த துன்பத்திற்காய் இந்த வியாதிற்காய் இந்த வேதனைக்காய் கடவுளே உமக்கு நன்றி என்று யார் சொல்கிறார்களோ அவர்களால் சிலுவை சுமப்பவர்கள். அவர்கள் இப்படிப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு என்ன செல்லுமா? ஆண்டவர் பின்னே செல்ல வேண்டும். இப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் சுமக்காமல் ஆண்டவர் பின் செல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு நாமே வார்த்தைக்கான பஞ்சத்தை உருவாக்கி கொள்கிறோம். ரோமர் 12:11 வாசிக்கிறோம், அங்கே சொல்கிறார், நீங்கள் ஆவியில் அனலாயிருங்கள். கடவுள் நமக்கு ஆவியானவரை கொடுத்துருக்கிறார், பெந்த கோசை அனுபவத்தை தருகிற ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் இலவசமாய் பெறவில்லை, விசுவாச வழியாக பெற்றுக்கிறோம். அந்த விசுவாச வழியாக பெற்றுக்கொண்ட ஆவியாரை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று உண்மை என்று சொன்னால் அந்த ஆவியாரம் எனக்குள் இருப்பும்னு சொன்னால் அந்த ஆவியார் என்னை ஆளுகிறார் என்பது என்று சொன்னால் பிரியமனரை நாம் செய்ய வேண்டியதென, கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22 வாசிப்பது போல அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு சாந்தம் தன்னடக்கம் விசுவாசம் நன்மை போன்ற கனிகளை கொடுக்கின்ற பொழுது நான் ஆவியிலேயே அனலாயிருக்கேன். கனிகள் கொடுக்காத பொழுது நான் ஆவியில அனலால. அப்ப கடவுள் நமக்கு ஆவியானவரை வழங்கி விசுவாச வழியாக அந்த ஆவியினரை பெற்றுக்கொண்டு கனிகள் கொடுக்காத ஒரு வாழ்வு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் வார்த்தைக்கான பஞ்சத்தை நாமே உருவாக்கி கொள்கிறோம். 1 Peter 5:5 வாசிக்கிறோம், மனத்தாழ்ச்சியை நீங்கள் ஆடையென அணிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் கடவுள்கிட்ட நம்ம சேர்றதுக்கு பரிசுத்தம் ஒரு நமக்கு ஒரு தகுதியாக இருந்தால் கூட மனத்தாழ்மை மனத்தாழ்ச்சி நமக்கு வேண்டும். மரியாதத்தில் காணப்பட்ட மனத்தாழ்ச்சி, அப்போஸ்தலத்தில் காணப்பட்ட மனத்தாழ்ச்சி, இயேசுவிடத்தில் காணப்பட்ட மனத்தாழ்ச்சி, இறைவாக்கின் மத்திலே காணப்பட்ட மனத்தாழ்ச்சி உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். மேட்டின்மை அகம்பாவம் பெருமை ஆணவம் செருக்குதாக தூக்கி வந்துட்டு கடவுளுக்கு ரொம்பதாக நான் தாழ்த்துகிற பிள்ளைகளாய் கடவுளுக்கு ரொம்பதாக பணிகிற பிள்ளைகளாய் நான் பணிவுடை புரியலை பணிவுடை பெறலை பணிவுடை புரியவே வந்தேன்னு சொல்லி கடவுளுக்கு ரொம்பதாக தாழ்த்துகிற மனத்தாழ்மையோடு ஊழிய செய்கிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நான் வார்த்தையை நம்ம என்ன செல்கிறோம் வாழ்வாக்குறோம் வார்த்தையை சாப்பிடுகிறோம். மாறாக இதை செய்யவில்லை என்று சொன்னால் வார்த்தைக்கான பஞ்சத்தை நாமே உருவாக்கி கொள்கிறோம். லூக்கா 1:38 அதைதான் வாசிக்கிறோம், அன்னை மரியால் இதையெல்லாம் அறிந்தவர்களாய் ஒரே வார்த்தை, இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்காகிறது. அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் வார்த்தைக்கான பஞ்சமே இல்லை, வார்த்தையே கருத்தரிச்சாங்க, வார்த்தையே சுமந்தாங்க, வார்த்தையே மனுவாய் பெற்றிருந்தாங்க, வார்த்தைக்கே அடிமையாக்காங்க, வார்த்தையின்படியே வாழ்ந்தாங்க. அவர் மறு கிறிஸ்துவாக உடன் ரட்சகியாக அந்த உலகத்தில் அவர்கள் ஜொலித்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். காரணம் என்ன? தன்னை அப்படியே ஃபுல்லாக தாழ்த்தினாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்கினார். வார்த்தைக்கு ஆண்டவரே என் விருப்பமில்லை என் சுத்தமில்லை
உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும். ஆனால் இயேசுபரவன் கூட கெட்சமணியில் ஜெபம் சொல்றப்ப அவர் தாயை போலே ஜெபம் பண்றார், என் விருப்பத்தின்படி இல்லை உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும். தாயை போல பிள்ளை நூலை போல சிறுன்னு சொல்றாரு. இங்க என்ன தாய் சொன்னார்களோ அதே வார்த்தையை அங்க அன்னை மரியாள் அன்னை மரியாள் சொன்ன அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்துவும் கெட்சமணியில என் விருப்பத்தின்படி இல்லை உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானே, எல்லாவற்றும் மேலாக யோவான் நற்செய்தி 14:1-2 வாசிக்கிறோம். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உங்கள் இதயம் மறல வேண்டாம், கடவுள் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீது விசுவாசம் வையுங்கள் என்று இயேசு பெருமான் அழைக்கிறான். அப்போ நம்ம யார் மேலே விசுவாசிக்கணும்? நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கடவுள் மீது. கடவுள் அன்பிய குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது இருக்கின்ற பொழுது வார்த்தைக்கான பஞ்சத்தை உருவாக்கவில்லை. மாறாக வாழுகின்ற பொழுது, விசுவாசம் கொள்ளாத பொழுது, நம்பிக்கை கொள்ளாது, வேறொன்றை பற்றி நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது வார்த்தைக்கான பஞ்சத்தை உருவாக்குறோம். ஆம் பிரியமான், இந்த வசனங்கள்லாம் இப்போ சொன்ன வசனங்கள்லாம் அதே தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. இனிமே ஒரு காலத்துல கொஞ்ச காலத்துல வார்த்தைக்கான பஞ்சம் வருது, ஆனா வார்த்தை இருக்கிறப்பே ஒரு பஞ்சத்தை உருவாக்குறோம் பாத்தீங்களா? அதுதான் அபாயகரமான சொல்றேன். வார்த்தை இருக்கும், வார்த்தையை கேட்கிறோம், பார்க்கிறோம், தியானிக்கிறோம், ஆனா வார்த்தையின்படி நீ நடக்கிறனாக்கா நமக்கு நாமே பஞ்சத்தை உருவாக்கிறோம். ஏன்னா வார்த்தையை கேட்பதற்கு மட்டுமல்ல, பார்ப்பதற்கு மட்டுமல்ல, படிப்பதற்கு மட்டுமல்ல, தியானிப்பதற்கு மட்டுமல்ல, மாறாக யாகப்பர் 1:22 வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களாய் மாறுங்க. அப்ப நடப்பவர்களாய் மாறலனாக்கா நமக்கு நாமே வார்த்தைக்கான பஞ்சத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். மாறாக இந்த சூழ்நிலையை தவிர்த்து யோவான் அச்சிரி 8:32 வாசிக்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையே உண்மை, அந்த உண்மையினா அந்த உண்மையை எங்களை விடுதியாக சொல்லி நம்ம நம்பிக்கை இந்த வார்த்தை மேலே வைக்கணும். எல்லாவற்றையும் மேலாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை தான்ப்பா விடுதலை கொடுன்னு சொன்ன முடியுதுனா அடுத்து உங்களுடைய வார்த்தை விடுதலை மட்டும் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை விடுதலை கொடுப்பது மட்டுமில்லை ஆண்டவரே, உங்கள் வார்த்தை தான் என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது. யோவான் அச்சிரி 15:3 வாசிக்கிறோம், ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள், நீங்கள் யாவரும் தூய்மையாக இருக்கிறீர்கள். அப்போ அவங்க வார்த்தை தான்ப்பா என்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி வாழ நம்ம முன்வர வேண்டும். திருப்பாடல் 119:9 வாசிக்கிறோம், அங்கே தாவீது சொல்லுவார், ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையில் எப்படி புனிதனாகி மாறக்கூடும், கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பார். ஆமாண்டவரே உங்க வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது உங்களுடைய கண்களுக்கு முதலாக புனிதனாக நேர்மையாளராக நீதிமானாக வாழ முடியோடு நாம் அந்த வார்த்தையை பற்றிக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல அதே திருப்பாடல் 119:11 வாசிக்கிறோம், இறைவா நான் உமக்கு எதிராய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தை உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன். அப்ப வசனத்தை நம்ம இதயத்தை சுமந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இதயத்தில் வசனத்தை இதயத்தில் தேவனுடைய வார்த்தையை சுமக்கூடிய வாழ்வில் பாவம் நெருங்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல திருப்பாடல் 119:105 வாசிக்கிறோம், இறைவா உம்முடைய வசனங்கள் என் கண்களுக்கு தீபமாயும் நான் செல்லும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆம் பிரியமார்களே, உபாகம் 28 வாசிக்கிறோம், இணைச்சட்டத்தில் ஆரம்பத்தில் சொல்வார், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால், என் வார்த்தையை செவி கொடுத்து மனமோந்து வாழ்ந்தால் என்ன ஆசீர்வாதம்லாம் சொல்லப்படுதோ அந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு நிறைவேறும் என்று சொல்லுகிறார். கடைசியாக பிரியமார்களே, யோவான் நச்சதி 12:48 வாசிக்கிறோம், இந்த வார்த்தை தான் நமக்கு தீர்ப்பிட போகிறது. எந்த வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு தீர்ப்பிட போகிறது. ஆகவே இங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, இதோ தீர்ப்பிடும் அதிகாரம் உண்டு உண்டு, என்னுடைய வார்த்தையை இறுதி நாட்களில் ஒரு தீர்ப்பிடும் என்று சொல்கிறேன். ஆகவே இந்த வார்த்தை தான் நம்ம தீர்ப்பிட போகுது. இந்த வார்த்தையை நமக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை வழங்க வாழுகிற நாட்கள் அந்த வார்த்தைக்கான பஞ்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக நான் மாறிவிடாதபடி மாறாக அந்த வார்த்தையை கேட்டு அப்பா விடுதலை தருவது, வாழ்வு தருவது, வல்லமை தருவது, பரிசுத்தப்படுத்துவது, ஆசீர்வதிப்பது, அர்ச்சிப்பது, அபிஷேகிப்பது, தீர்ப்பிடுவது உம்முடைய வார்த்தையே என்று எண்ணி நம்பி விசுவசித்து தேவனுடைய வார்த்தையை நாடுவோம், தேவனுடைய வார்த்தையை சொந்தமாக்கிக்கொள்வோம், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஏதோ பஞ்சமில்லாத வார்த்தைக்கு பஞ்சமில்லாத ஒரு வாழ்வை கடவுள் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுளுடைய அந்த பிரசன்னத்திலே தொடர்ந்து நம்ம வாழ்வியை ஒப்புக் கொடுப்பார், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.